Oh நாராயணாயத்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராகு கேது பேச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்டீ பிளவருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்னு மூன்று இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திர

விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் ஒன்றரை வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரைய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரைய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரையில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பறவைய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடல் குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஏழாம் இடம் எனப்படும் ஸ்தானத்தில் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் அதே சமயம் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க போகிறார் இதனை ஸ்தானம் என்பார்கள் திருமண வயதடைந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இக்காலத்தில் திருமண பேச்சுக்கள் வரத் தொடங்கும் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பதால் நிறைய வரன்கள் வந்து அலைமோதும் இருப்பினும் போர்த்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டால் தான் வருத்தம் இல்லாத வாழ்க்கை அமையும் ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும் உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சமூக பற்றுமிக்க உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்பட்டு உற்சாகத்தை குறைக்கும் கவனம் தேவை சர்வசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சகஜ நிலைக்கு மாறலாம் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை உயரும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் ஆடம்பர செலவு அதிகரிக்கும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுங்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மிதமிஞ்சிய பொருளாதாரமும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் பரணி நட்சத்திர காலில் சுக்ரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ராசிநாதன் சுக்ரனாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இடையூறு சக்திகள் அகலும் பணவரவில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும் அலைச்சலை குறைத்துக் கொள்வதன் மூலமும் நேரம் கடந்து உணவருந்துவதை தவிர்ப்பதன் மூலமும் உடல் நலத்தை சீராக்கி வைத்துக் கொள்ளலாம் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை உண்டு தன்னிச்சையாக செயல்பட்டு சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் முடிவாகும் செல்வம் மிக்கவர் ஒருவரின் உதவி தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் அமைதி குறையலாம் ஒருவரை ஒருவர் செயல்படுங்கள் உத்தியோக மாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும் பணத்தை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும் முன்னோரின் சொத்துக்களை விற்பதில் சில தடைகள் அகலும் முகஸ்துதி பாடி காரியம் சாதிப்பவர்களை இனம் கண்டுகொள்வதில் நல்லது அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாகலாம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்ளுங்கள் விசாக விசாக காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களை நம்பி செய்து ஒரு சில காரியங்கள் வெற்றி பெறாமல் போகலாம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிது தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் பங்கு இருந்தோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தாலும் யாரிடம் சொல்லிட வேண்டாம் அதனால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணை வழியை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வதுதான் ஒரே வழி வேலை வலு காரணமாக பாதியில் என்று கவலைப்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய தொகையை கடனாக கொடுத்தால் யோசித்து கொடுப்பது நல்லது ஆரோக்கிய பாதிப்பிற்காகவும் செலவிடுவீர்கள் வாழ்க்கை துணை பார்த்த வேலையை மாற்றம் வரலாம் உறவினர்களின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் மட்டுமே கவனமாக இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக் கொள்ளலாமா என்று யோசிப்பீர்கள் பெற்றோர்களின் அறிவுரையும் அனுபவம் உள்ளவர்களின் தொடர்பும் உங்களுக்கு புதிய ஆற்றலை வழங்கும் ராகு பேர்ச்சி காலத்தில் குரு பகவான் இரண்டு முறை ஆகிறார் அதன்படி வருகிற ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீன ராசிக்கு குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் எனவே சுப செய்திகள் வந்து சேரும் குடும்ப முன்னேற்றம் கூடும் எந்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள் அடுத்ததாக இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி அன்று மேஷ ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவர் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி வருகிறார் கும்பம் அவருக்கு சொந்த வீடு எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீர்கள் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் புதிய பாதை புலப்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அனுகூலத்தோடு அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக முடியும் நாடு மாற்றங்கள் வீடு மாற்றங்களை அது நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் சப்தம ராகுவால் சந்தோஷம் கிடைக்கவும் ஜென்ம கேதுவால் சிறப்புகள் காணவும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வருவதோடு யோக பலம் பெற்ற நாளில் திருப்பாம்புரம் சென்று பாம்புரநாதர் வண்டார் குழலி அம்மனை வழிபட்டு வருவது நல்லது துலாம் ராசி அன்பர்களே பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்த ராகுகேது குடியிருக்கும் உண்டு மேஷ குருவின் சஞ்சாரத்திற்கு பிறகு மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்காவிட்டாலும் கிடைத்த இடம் திருப்தி தருவதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்லுங்கள் ராகு கேதுவிற்குரிய சர்பசாந்தி பரிகாரம் செய்வதன் மூலம் மேன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்